அடக்கம் செய்யக்கூடாது என்று அரசமைப்பு சட்டம் சொல்கிறதா, அல்லது வேறு ஏதேனும் ஒரு சட்டம் சொல்கிறதா? ஏன் இன்னும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஆணவ கொலைகள் நடக்கின்றன, ஆனர் கில்லிங்ஸ், கௌரவ கொலைகள் என்றார்கள். சாதி ஆணவத்தால், மத ஆணவத்தால் நடைபெறுகிற, வரத்து கௌரவத்தால் நடைபெறுகிற கொலைகள். பாவம் அவன் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை, சமூகம் அவனை பழிக்கிறது. புள்ள அவனோடு ஓடிட்டாளாவே, சாதி கெட்டு சாதி ஓடி போச்சாமே என்று சமூகம் பழிக்கும் என்கிற அச்சம் அவர்களை நேரிடுகிறது, அவர்களை ஆட்டி படைக்கிறது. அந்த சமூக பழிக்கு அஞ்சுதான் பிள்ளையை கொலை செய்யும் நிலைக்கு அவர்களின் மனநிலை மாறுகிறது. அவர்களை பித்துக்குழி ஆக்குகிறது சனாதனம், அவர்களை மனநோயாளி ஆக்குகிறது சனாதனம், அவர்களை கொலைகாரன் ஆக்குகிறது சனாதனம். அதுவரையில் அவன் சாதாரண மனிதனாக இருக்கிறான், இயல்பான மனிதனாக இருக்கிறான். சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் அவன் பித்துக்குழியாக மாறிவிடுகிறான். அவனை ஆக்குவது எது? அவன் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை, ஈன்ற பிள்ளையை, கொஞ்சிய பிள்ளையை, முத்தம் தந்து பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை ஒரே நிமிடத்தில் பகையாக பார்க்கிறான். அந்த சனியை நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது, நம்ம கண்ணிலே முழிக்கக்கூடாது, உயிரோடு நடமாடக்கூடாது, அதை போட்டு தள்ளி என்னானாலும் பரவாயில்லை, கூலிப்படையை அமர்த்துகிறான். இந்த உணர்வு எழுச்சியை எது தந்தது? இந்த கொலைகார புத்தியை எது தந்தது? இந்த மண்ணில் சனாதனம் நடைமுறையில் இல்லை என்று சொன்னால் ஒரு சாதாரண இந்திய படி ஆணவ கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஆளாக்கப்படுகிறான். அவனுக்கு அந்த உந்துதலை தந்தது சனாதன தர்மம் தான், மனு தர்மம் தான், சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற பண்பாட்டு முறைதான் சனாதனம் நடைமுறையிலே இருக்கிறது. உணவு பேசுகிறாரே அண்ணாமலை போன்றவர்கள், நீயும் இந்து நானும் இந்து என்று நான் குதர்க்கமாக பேசுவதாக எண்ணிவிட வேண்டாம். மோகன் பகவத் குடும்பத்திலே போய் உங்களால் சம்பந்தம் பேச முடியுமா? இந்துதானே, இந்துதானே, ஏன் காரைக்குடி எச் ராஜா வீட்டில் போய் பேச முடியுமா? பேச முடியுமா? அண்ணாமலை அவர்களே, சனாதன தர்மம் என்பது ஒரு ஒரு குலத்துக்கும் உள்ள நீதியை நடைமுறைப்படுத்துவதுதான், அப்படி செய்வது ஒன்றும் தவறில்லை என்று சொல்லுகிறீர்களே. இது என்ன புத்தி? இது என்ன புத்தி? பெரியாரை படிக்காதவன், அம்பேத்கரை படிக்காதவன், அதை நியாயப்படுத்தக்கூடிய புத்தி உனக்கு இருக்கிறது என்பதுதான் ஒரே ஒரு நாளாவது Annihilation of Caste, சாதி ஒழிப்பு என்கிற புத்தகத்தை படித்து பாருங்கள், அல்லது பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். ஏன் நாம் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு தலைமை பதவி கிடைக்கிறது, அமைச்சர் பதவி கிடைக்கிறது என்பதால் சனாதனத்தை நியாயப்படுத்துவது சூத்திர இந்துவாக இருக்கிற அண்ணாமலையே அது பொருத்தம் இல்லை. பிராமண இந்துவாக இருக்கிற எச் ராஜாவும் சூத்திர இந்துவாக இருக்கிற அண்ணாமலையும் சமம் இல்லை, அதுதான் சனாதனம். பிராமண இந்துக்களுக்குள்ளேயே ஐயரும் ஐயங்காரும் சமம் இல்லை, அதுதான் சனாதன தர்மம். பிராமண இந்துவாக இருக்கிற நம்பூதிரியும் மோகன் பகவத் என்கிற சிற்பவன் பார்ப்பனரும் சமம் இல்லை. காஷ்மீர் பண்டிட்டும் மேற்கு வங்க முகர்ஜியும் சமம் இல்லை. நம்பூதிரி வீட்டுக்குள்ள போய் தமிழ்நாடு ஐயர் நுழைய முடியாது.